சார் வணக்கம் சார் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் சார் காலேஜ் டிஆர்பி தமிழ் ஃப்ரீ மாடல் டெஸ்ட்டு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் நடைபெற்றது இந்த இன்ஸ்டியூட்டில் படித்த நான்சி அப்படிங்கிற பொண்ணு வந்து எழுபத்தி மார்க் வந்து எடுத்திருக்காங்க அவங்களுடைய மார்க் ஷீட்டை வச்சு நான் வந்து ஆன்சர் கீ பண்ணுறேன் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறுக்கு மேலே ஸ்டூடெண்ட் வந்து இந்த பரீட்சை வந்து எழுதினாங்க அவங்க எல்லாமே வந்து ஆன்சர் கீ வந்து நான் சொல்கிறேன் இதில் வந்து கொஷின்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும் ஒரு இருபத்தி ஒரு கேள்விக்கு மட்டும் ஆன்சர் தப்பாக இருக்கும் நான் டோட்டலாக ஹண்ட்ரட் கொஷின்க்கும் நான் ஆன்சர் வந்து சொல்லிடுறேன் விநாயகன் வந்து ஒன்று புதனா நூற்றில் சில பாட்டுகள் பரிசு பெறும் நோக்கத்துடன் பாடப்பட்டவை அவை என்னவென்று அழைக்கப்படும் அப்படின்னா சார்பு இலக்கியம் விநாயகன் இரண்டு கோன் ஊர் துஞ்சினும் கொன் துஞ்சினும் யாம் துஞ்சலமே எம் இல் அயலது ஏழில் ஒன்பது என தலைவி கண்ணுறங்காமல் இரவில் வருந்தும் துயத பாடிய புலவர் பரணர் விநாயகன் மூணு துடியடி கயந்தலை கலக்கிய சின்னீரை பிடியூட்டி பின் உண்ணும் கழிதளவும் உதைத்தனவே ஆண் யானை சிறிதளவு உள்ள நீரை பெண் யானை குட்டி யானை குடித்த பிறகு நீதமுள்ள நீரை குடித்த செய்தி எந்த நூலில் சொல்லப்பட்டுள்ளது சரியான விடை களித்தொகை வினாயன் நான்கு சங்க அகப்புத பாடல்களில் தூய கற்பு நிதியின் குறியீடாக விளங்குவது விடை முல்லை வினாயன் ஐந்து மாம்பழங்களில் உள்ள தேன் சுனநீரில் கணக்கும் தென்கலந்த சுனைநீரை மகிழ் பருகும் மயக்கம் உண்டாகி தள்ளாடும் என்ற செய்தி எண்ணூரில் காணப்படுகிறது விடை குறிஞ்சி பாட்டு விநாயகன் ஆறு ஒருவனை ஒருவன் கொள்ளுதலும் ஒருவனுக்கு தோற்றலும் புதியதென்று ஏழு அரசர்களை தனி ஒருவனாய் நின்று வெற்றி பெறுதல் இதற்கு முன்பு கேட்டதில்லை என நெடுஞ்செழியனை நேரில் பாடிய புலவர் கிழார் கிழார் விநாயகன் ஏழு பத்துப்பாட்டில் ஈந்தினுடைய இலையில் வேயப்பட்ட இல்லங்கள் எண்ணிலத்தை சார்ந்தது ஆகும் விடை பாலை நாளடியார் அறத்துப்பாலை துறவியலில் நான்காக வருவது அரண் வலியுறுத்தல் விநாயன் ஒன்பது முகத்தில் இரண்டு புண்வுடையவர் எவர் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் விடை கல்லாதவர் குளம் தொட்டு கோடு வதித்து வழி உளம் தொட்டு உழுவையிலாக்கி என அரசியல்கள் புரிவோன் சொர்க்கம் செல்வான் என்ற நூல் சிறுபஞ்ச மூலம் விநாயகன் பதினொன்று இம்மையில் எந்த தீமையும் நீ செய்தது யான் கண்டதில்லை சென்ற பிறவியில் செய்த தீவினை தான் ஏதோ ஒன்று பாலினை நல்கியது என்று கோவனிடம் கூறியவர் மாடலன் நீ நேர வீட்டுக்கு போ கண்ணாடி முன்னில் அதில் ஒருவன் நிழலாடுவான் அவன்தான் அந்த இளைஞன் அரசமகன் சீவன் இது யார் சொன்னாங்கன்னா அச்சநந்தி மணமகளின் காலை மணமகன் அம்மி மேல் எடுத்து வைத்தல் நிகழ்வு எந்த புராண நிலையில் நூலில் சொல்லப்பட்டுள்ளது விடை கந்த புராணம் விநாயகன் பதினான்கு முக்தி செதுக்கம் என்ற ஓர் இயலே வீடு பெரு பெறுவதே இந்த மானித வாழ் மனித வாழ்வின் இலக்காக இருக்க முடியும் என்பதை விரிவாக பேசும் சமண காப்பியம் சூடாமணி காவியத்தில் உள்ள ஐந்து பாகங்களில் ஐந்தாம் பாகத்தில் பாடப்பட்டவை இயேசுவின் மகிமை வினாயன் பதினாறு புலகும் வைகை பொழுது ஒவ்வொன்று புத்தாடை சூடியே புதப்பட்டு வருகிறது என நாயகம் ஒரு காவியம் பாடல் எப்பகுதியில் வருகிறது கண்மணியே கலங்காதே ராவண காவியத்தில் கோசிகன் என்று அழைக்கப்பட்டவர் விஸ்வாமித்திரர் லட்சண்ய யாத்திரிதம் கடவுள் வாழ்த்து பகுதியில் தந்தை மைந்தர் தூய ஆவியர் என விளங்கும் திரியேக கடவுள் வணக்கம் இடம்பெறுகிறது விநாயகன் பத்தொம்போது கடலையே நக்கி குடிக்க முற்பட்ட ஒரு பூனையைப் போல ஊமையன் போன்று நானும் சொல்லுதற்கு அறிய வளராதின் வரலாற்றை வடிக்க முற்பட்டேன் என்பது என்னூலின் அவையடக்கமாகும் தேம்பாவணி சீரா புராணத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் மெக்கா விட்டு மெதினா நகர் சென்றது எந்த காலத்தில் காண்டத்தில் கூறப்பட்டது சி கிஜிரத் காண்டம் விநாயகன் இருபத்தி ஒன்று சிவலிங்கத்தின் மீது சிலர் விழுந்ததை தன்னுடைய மனைவி எச்சில் பட ஊதினார் என்பதற்காக மனைவியை தள்ளி வைத்த நாயன்மார் திருநீல மன்னிய சைவத்துறையின் வழிவந்த குடிவளர் பொன்னி வளர் திருநாடு பொலிவெய்த என சேக்கிலார் குறிப்பிடும் இடம் சீர்காழி தன்னை மறந்தால் தன்னாமம் கெட்டால் தலைப்பட்டால் தங்கை தலைவன் தாளே என்று பாடிய சமயக்குதவர் அப்பர் வைணவ ஆச்சாரியர்களை நிரல்படுத்துக வடக்கு திருவீதி பிள்ளை பிள்ளை லோகாச்சாரியா திருவாய்மொழி பிள்ளை மணவாள மாமுனிகள் சைவர்களால் அப்பனுக்கு சங்காளி அளித்த பிதான் என போற்றப்பட்டவர் இராமானுசர் விநாயகர் இருபத்தி ஆறு பெண் என்பவள் மறையவன் வேள்விக்கான அவி என்றும் ஆண் என்பவன் காட்டிலைத் திரிவது நதி என்றும் ஓமை வகுத்தவர் ஆண்டாள் மஞ்சுளான் உதுவும் மஞ்சேன் மன்னதோடு உதவு மஞ்சேன் என அதிகார வட்டத்தை விட்டு வெளியே வந்து போர்க்கொயில் கொடுத்தவர் மாணிக்க வாசகர் விண் மண் நரகம் மூன்றினையும் இணைத்து கூறுகின்ற இயல்பினையுடைய இலக்கியம் பரணி விநாயகன் இருபத்தி ஒன்பது மாங்காய்பால் உண்டு மலைமையில் இருப்பதற்கு தேங்காய்பால் எதுக்கடி என குறியீடுகளை பாடல்களில் பயன்படுத்திய சித்தர் குதம்பை சித்தர் விநாயகன் முப்பது சிலப்பதிகாரத்திற்கு அடியார்க்கு நல்லார் உரை காணல்வதி நீங்களாக முதல் இருபத்தி ரெண்டு காதைகளுக்கு மட்டுமே கிடைத்துள்ளது விடை காணல்வதி வினா எண் முப்பத்தி ஒன்று புதுமை கவிஞனான பாரதியார் நைந்து போன நால்வகை பாக்களையும் பாவனங்களையும் கைவிட்டு சிந்து கன்னி முதலிய இசைப்பாடல் வகைகளை தனது படைப்புகளுக்கு பயன்படுத்தார் என்றவர் கைலாசபதி வாழடி வாழையாக பிறக்கும் பாசதிகள் எவனோ ஒருவனுக்கு நான் எழுதி கொண்டிருப்பதாக மதிக்கிறேன் எந்த பிரபல எழுத்தாளரின் கூற்று விடை புதுமைப்பித்தன் விநாயகன் முப்பத்தி மூணு கங்கா வெங்குமாமா ஜானகி ஆடலரசன் ராஜாராமன் முதலியோர் எந்த எழுத்தாளர் கதையில் வரும் இலக்கண சுத்தமான பிராய்டிச பாத்திரங்கள் டி ஜெயகாந்தன் விநாயகன் முப்பத்தி நாலு புலவர்கள் வாழில் நடைபெற்றவனாக கருதப்பட்டவற்றை சம்பவம் சம்பவமாக கூறியுள்ள சிறுகதை வினோதரசமஞ்சதி விநாயகன் முப்பத்தி ஐந்து நாகர்கோவில் கன்னியாகுமரியின் பகுதியில் பிரதேச வாசனையை தமிழ் கூறும் நல்லுலையில் பரப்பிய சிறுகதை ஆசிரியர் சுந்தரராமசாமி விநாயகன் முப்பத்தி நாலு ஹைகோ கவிதையின் தன்மையை பாட்டுக்குள் நுழைத்து அபார வெற்றி கண்ட பாரதாசிரியர் நான் முத்துக்குமார் பொருந்தா இணையை தேர்ந்தெடுக்கவும் பொருந்ததை சொல்லிடுறேங்க அந்த இதில் இருக்காது கலைஞர் ஆற்றுப்படை துதை பொன்னுசாமி கலைஞர் மு கருணாநிதி தொல்விடுத்தோது நரசிகா பெருமாள் கலைஞர் பிள்ளை தமிழ் அக்னி புத்திரன் கலைஞர் அந்தாதின்னு ஒன்று கிடையாது சுசீலா என்ற கதாபாத்திரம் இவரது கவிதைகளின் சித்தர்களின் குதம்பைப்பன் போன்ற குறியீடுகிறார் நகுலன் கவிதை குறியீட்டில் சிற்பியின் சர்பயாகம் என்ற கவிதை சிறந்த ஆற்றல் மிக்க குறியீடு பண்பு கொண்டது என கூறப்படுகிறது விநாயகன் நாற்பது பழமொழிகள் கலந்த கட்டுரையின் மூலம் தமிழ் உதயடிக்கு புதிய வழிகாட்டியவர் விடை செல்வகேசவராயர் ஒன்று பரம்பதுள் நாம் மக்கள் உலகு இன்பக்கேலி என்று பாடியவர் பாரதியார் புதுவை யோகியார் ஓர் எந்திரம் இம்மென்றால் இதுதும் அம்மென்றால் ஆயுதமும் எழுதிய புலவர்கள் கூட அவரிடம் தலைகுனைய வேண்டும் என்று பாரதிதாசனை மதிப்பீடு செய்தவர் தோமுசி ரகுநாதன் வானொலியில் நடிப்பதற்காக என்று எழுதப்பட்ட பத்து நாடக கண்டல் தொகுப்பு தெல்லாற்று நந்தி கே பி சுந்தராம்பால் நந்தராதாக வேடமிட்டு நடிப்பதை கடுமையாக விமர்சித்து தினமணியில் நீண்ட கட்டுரை வெளியிட்டவர் நாகரத்னம் நாடகத்தில் கதையில் ஒரு முதனை தோற்றுவித்து அதை சிக்கலுடையதாகவும் அச்சிக்கல் முடிவதும்படியும் நிகழ்ச்சியிலே காவன காதிய தலைமுறன் விளக்குவது கதைக்கோப்பாகும் விடா என் நாற்பத்தி ஆறு சிலப்பதிகாரத்தில் காதத்தில் தீதரிக என கண்ணகியும் கோவலையும் வாழ்த்துவது நாடக உத்திகளில் எதுவென அழைக்கப்படும் குறிப்பு முதன் கடற்கதினே என்ற இவருடைய கட்டுரை நூல் கடலால் அழிந்த தமிழ் நிலப்பரப்பை எண்ணி கண்ணீர் விட வைக்கும் நடையை கொண்டதாகும் விடை ராப்பி சேது பிள்ளை சாலை இளந்திரையன் எங்கள் பயணம் என்ற இப்பயண இலக்கிய நூலை இயற்றினார் தலைவர்களுக்கு முக்தி நிதி வீரத்தமிழருக்கு இல்லவ நிதி ஆகிய புனைவு வடிவிலான கணித விளக்கத்தை ஏற்றியவர் கவியோகி அன்புள்ள எழில் என தொடங்கி தமிழ் மொழி நல்ல மொழிதான் ஆனால் அதை வல்ல மொழியாக ஆக்கினோமோ என கடிதம் வரைந்தவர் மு வரதாசன் விழா என் ஐம்பத்தி ஒன்று தொல்காப்பி ஆய்வாளர் ஒளிகளை உண்டாக்குவதற்கு அவசியமான காற்றதிகள் எவை என குறிப்பிடுகிறார் நெஞ்சு தொண்டை வாய் தொல்காப்பியது எல்லா கற்பித அடிநலை கிளவிகளையும் சாவியைக்கு மட்டுமே கொண்டுள்ளார் விநாயகர் அன்பத்தி மூணு புனவியலை ஒரே விவதித்த இலக்கண நூல்கள் தொன்னூல் முத்துவீதியம் சுவாமிநா தொன்னூல் விளக்கம் முத்துவீதியம் சுவாமிநாதம் ஒற்றளப்படை ஐகாத குருக்கம் அவகாத குதுக்கம் மகத குதுக்கம் மற்றும் ஆயுத குதுக்கம் பற்றிய செய்திகளை அபிநயத்திலிருந்து நன்னூலால் பெற்றதாக யாதுடைய உதை தெரிவிக்கிறது விடை மயிலைநாதர் ஒத்த அடித்தாய் உரையா மற்படு நிற்பதுதானே விடை நிலை மண்டலமே விநாயகர் ஐம்பத்தி ஆறு கருப்புள் காரணம் புதிப்பொருள் காரியம் அதாவது காரண காரிய தொடர்பு அடிப்பில் ஆராய்வது உள்ளுரை தலைமகன் முன்னின்றி அவன் நின்றதாக பெய்து கொண்டு வருதுதல் எதிர்பெய்து புரிதல் எதிர்பெய்து பரிதல் மாவுடைத்தால் மணிவண்ணன் சோவிடைத்த மத நூலின்றி என்ற புதப்பொல் வேண்டாமாலை கொழு உணர்த்தும் துறை கந்தழி நல்லவை தீய நல்லவை நிறையவை தீயவை குதைவை என நான்கு வகை இயல்பு கூறப்பட்ட பாட்டியல் நூல் நவநீத பாட்டியல் தண்டி ஆசிரியர் நூற்பாவம் செய்து உதயம் உதாரணமும் எழுதுகிறார் என்று குறிப்பிடும் நூல் பிரயோக விபோகம் சாலும் என்ற சொல்லை இவர் போதும் என்ற பொருளில் வழங்குகிறார் தெய்வச்சிலையார் முதற்நூல் வழிநூல் சாது நூல்களை தந்தை மகன் மகுமகன் என்பவர் ஓமைப்படுத்தி நன்னூல் உதயாசிரியர் சங்கதன் அமைச்சுவாயர் தொல்காப்பியர் கூறும் உள்ளுகையும் இறைச்சியும் என்ற நூலில் ஆ சிவலிங்கனார் விங்கினீர் என்ற ஓமத்திற்கு குதிப்பிப்பதாக எவற்றை குறிப்பிடுகிறார் பார்த்தையில் சேரி தொல்காப்பியர் ஓகாரம் ஆறு புதலில் என்று சொல்ல பாவல தேவி சு பாலசுந்தரநாத் எத்தனை பொதிலில் வரும் என்று உதைக்கிறார் எட்டு தொல்காப்பியத்திற்கு உரையாசிரியர்கள் எழுதியுள்ள உரை விகற்பங்களையும் தகுந்த எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கியவர் வெள்ளைவாதனன் பிணாய் அறுபத்தி ஆறு ஒரு மொழியில் ஒரு உறுப்பினர் பொருள் அம்மொழியின் அதன் மொத்த வருகை என்று கூறலாம் விநாயகர் அறுபத்தி ஏழு பேசும் தமிழில் எத்தனை அடைப்பொழிகள் இருக்கின்றன என டாக்டர் முத்து சண்முகம் குறிப்பிடுகிறார் பதினொன்று விநாயகர் அறுபத்தி எட்டு மொழியில் பொதுலற்ற ஒலிக்கூதல்களும் பொது பதிந்த சொற்கூதுகளும் அமைந்த நிலை விநாயகன் விடை இரட்டை அமைப்பு மாற்றல் இலக்கணம் தோன்றியதன் விளைவாக பொது அணியல் ஆராய்ச்சியில் பலருக்கு ஆர்வம் பிறந்துள்ளது நவமணிக்கு அருகே நிகண்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் அரசம் சண்முகனார் விநாயகன் எழுபத்தி ஒன்று கவிக்கு விஷயமல்ல உருவமே பிரத்தானம் இது ரசனை திறனாய்வின் முன்னோடியும் அதை ஒரு இயக்கம் போலவே நடத்தியதுமான டிகேசி அறிவிப்பு விநாயகன் எழுபத்தி ரெண்டு கற்பனைக்கு மிகுந்த இடம் தந்து உணர்ச்சி பெற வைப்பதை நோக்கமாக கொண்டது புனைவியல் விநாயகன் எழுபத்தி மூணு பாரதியின் இடதிசாரி சிந்தனைகளை தன் உதத்த சிந்தனைகளால் வெளிக்கொணர்ந்தவர் பல மேலையாட்டு இலக்கியக் கொள்கைகளை அறிமுகப்படுத்தியவர் கைலாசபதி கல்வியாளர்களின் இலக்கிய திறனாய்வு பற்றிய மொழிபெய்ப்பு நூல்கள் தமிழ் திறனாய்வு வளர்ச்சிக்கு துணை நின்றுள்ளன என்பதற்கு இவர் மொழிபெயர்த்த இலக்கிய கொள்கை என்ற நூல் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இந்த இலக்கிய கொள்கையின் நூல் தாங்க குளோரியா சுந்தரமதி இந்த ஆப்ஷன் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க குலோரியா சுந்தரமதி விநாயகர் எழுபத்தி ஐந்து இலக்கிய கருத்துக்கள் தொன்மங்கள் குறியீடுகள் பற்றி ஆராயும் ஒப்பிலக்கிய கோட்பாட்டின் வகை அடிக்கருத்து கோட்பாடு பொதுத்துக மாக்சிய அழகியல் நாவாணமாமலை காவிய காலம் எஸ் பிள்ளை ஆசா ஞானசம்பந்தன் இலக்கிய கலை தோமுசி ரகுநாதன் இலக்கிய விமர்சனம் அமைப்பியல் வாதம் என்னும் இவருடைய நூல் திறனாய்வு துறையில் சிறப்பு வாய்ந்தது தமிழவன் மார்க்சி திறனாய்வு எந்த அடிப்படை தத்துவத்தின் வாதத்தை முன்மொழிகிறது முதல் வாதம் பெண்ணிலை நோக்கு திறனாய்வின் மற்றொரு போக்கு பெண் எழுத்துக்களால் பெண்களே திறனாய்வு செய்வதாகும் இந்த முறையில் குறிப்பிடத்தக்க முயற்சி செய்தவர்கள் செல்வி திருத்தஞ்சதன் திருச்சந்திரன் மாலதி மைத்திரி விநாயகன் என்பது பா சிவகாமி ஆனந்தாயி ஏ குணசேகரன் பலியாடுகள் ராஜகௌதமன் தலித் பண்பாடு இதயவேந்தன் நந்தனார் தெரு விநாயகன் எண்பத்தி ஒன்று வேத வேள்வியான ராஜசூய யாகத்தை நடத்திய சோழ மன்னன் பெதினர் கிள்ளி மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் மாமண்டூர் மகேந்திரவாடி சிங்கவரம் நாமக்கல் என்னும் இடங்களில் குறையப்பட்டவை பெருமாள் கோவில்கள் பல்லவர் காலத்தில் அழைக்கப்பட்ட வைரமோகன் தடாகம் என்பது உத்திரமேதுவியதி விநாயகன் எண்பத்தி நான்கு விஞ்ஞான முறையில் இந்திய வரலாறு ஒன்றை எழுதப்போகும் ஆசிரியர்கள் கிருஷ்ணா காவிரி வைகை தான் முதன் முதலில் தம் ஆராய்ச்சிகளை தொடங்க வேண்டுமே அன்றி கங்கை கதையின் என்று எழுதியவர் சுந்தரம் பிள்ளை விநாயகன் எண்பத்தஞ்சு நகைச்சுவை பிணக்கு கொஞ்சுதல் கெஞ்சுதல் மிஞ்சுதல் சினம் ஆகிய மெய்ப்பாடுகளையும் இவர் தேவார பாடல்களில் காணலாம் சுந்தரர் எண்பத்தி ஆறு ராஜாதிராஜரின் மெய்கீர்த்திகள் இரண்டு வகைப்படும் முதலாம் எயிட்டிற்கு எந்த தொடரோடு தொடங்குகிறது திங்களேர் பெதவளர் சோழர் காலத்தில் கீழே நாடுகளிலிருந்து தென்னிந்தியாவிற்கு வரும் களங்கள் முதலில் அடையும் துறைமுகம் நாகப்பட்டினம் விநாயகன் எண்பத்தெட்டு களவு கூடாழக்கம் பொய்கையெழுத்து போடுதல் இம்மூன்றும் கொடிய குற்றங்களாக கருதப்பட்டன இவற்றை செய்தவர்கள் வாரியங்களில் அங்கத்தினராக முடியாது என்று குறிப்பிடும் கல்வெட்டு உத்திரமேறும் வினாயன் எண்பத்தி ஒன்பது சைவத்திற்கும் வைணவத்திற்கும் வேறுபாடு அதிகமாக நிகழ்ந்த நிகழ்ச்சிகளுள் இவரது பெயர் சமயச்சார்பினை காட்டுகிறது லெண்டாம் குளோத்தொங்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுயமேதிதாய் இயக்க மாநாட்டை பெரியார் எங்கு கூட்டினார் செங்கல்பட்டு விநாயகன் தொண்ணூற்றி ஒன்று திருக்கடம்பூர் கோயில் அமைப்பு கரக்கோயில் அமைப்பு என்று திருநாவுக்கரசர் தமது தேவாரத்தில் கூறியிருக்கிறார் வினாயன் தொண்ணூற்றி ரெண்டு பஞ்சலோகத்தினால் பிரதி உருமங்களை செய்யும் பழக்கம் எவர்காலத்தில் ஏற்பட்டது சோழர் விநாயகன் தொண்ணூற்றி மூணு வெகுண்டோன் அபிநயம் ஐயமுற்றோன் அபிநயம் என இருபத்தி நாலு வகை அபிநயங்களை மேற்கோள் காட்டியவர் அடியாத்து நல்லார் விநாயகன் தொண்ணூற்றி நான்கு தமிழ்நாட்டில் எழுத்தின் தோற்றம் வளர்ச்சி பற்றி ஆய்வு செய்து கார்பஸ் ஆஃப் தமிழ் பிராமி இன்சுவேஷன் என்ற நூல் படைத்தவர் ஐராவதம் மகாதேவன் விநாயகன் தொண்ணூற்றி ஐந்து திருவனந்தபுரத்து சுவடிகள் பற்றிய செய்திகளை சேகரித்து தமிழ் சுவடிகள் அட்டவணை என்ற நூலாக தந்தவர் இதா நிர்மலா தேவி விநாயகன் தொண்ணூற்றி ஆறு நவசக்தி என்ற இதழ் மூலம் எழுத்துலகிற்கு வந்து புகழ்பெற்றவர்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கி வ ஜெகநாதன் விநாயகன் தொண்ணூற்றி ஏழு மகேந்திரன் புதுமை பித்தனின் என்ற குதும்பு தினத்தை உதவிப்பூக்கள் என்று படமாக்கினார் விநாயகன் தொண்ணூற்றி எட்டு தேரோடும் எங்கள் சீரான மதுவையிலே ஊதார்கள் கொண்டாடும் உயிலாட்டம் விநாயகன் தொண்ணூற்றி ஒன்பது டாக்டர் சு சக்திவேல் அவர்கள் நாட்டுப்புற தெய்வங்களை ஐந்தாக வகைப்படுத்துகிறார் விநாயகன் நூறு தமிழின் முதல் முழுமையான இணையனாதில் நாளிதழ் உலகத் தமிழர்களை ஒருங்கிணைக்கும் உதவு பாலம் என்ற பதாகவிடும் தொடங்கப்பட்ட இணைய இதழ் விடை ஆறாம் திணை இதுவரைக்கும் நான் பாருங்கள் ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதில் எழுபத்தி ஒன்று மட்டும்தான் இருக்கும் அது இல்லாமல் இப்போ நாங்கள் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கு ஸ்டூடெண்ட்லாம் ஏகப்பட்ட பேர் கேட்டு கொண்டதற்கு இணங்க டெஸ்ட்டு பேட்ச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது பற்றி தேவைப்படுறவங்க வந்து நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் டெஸ்ட் பேட்ச் வந்து நாங்கள் கொடுக்கறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் வைப்போம் அதே மாதிரி வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு வந்து டெஸ்ட்டு பேட்ச் கொடுத்துடுவோம் அதே எல்லாமே கட்டுரை பயிற்சிக்கு வந்து உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் இந்த எல்லாமே வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு தான் அதே மாதிரி கட்டுரை பயிற்சி அதுக்கு வந்து எப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தந்துடுவோம் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் கல்லூரி உதவி பேராசிரியர் ஆக வேண்டுமென்றால் எங்களை நாடலாம் நன்றி வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு